Hello all, welcome to Learn PowerShell video series. So in our last video, PowerShell Pipeline பத்தி பார்த்துட்டு so on the topic of இந்த video continue பண்ணிட்டு so நான் எல்லா லேப்லயும் யூஸ் பண்ற மாதிரி இந்த லேபுக்கு CB01GUI னு நம்ம லேப் மெஷின் தான் யூஸ் பண்றேன். நீங்க ஏன் லேப் செட்டப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா இதே மெஷினை யூஸ் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து உங்க லோக்கல் மெஷின்ல யூஸ் பண்றா என்னால அந்த லேப் செட்டப் போட முடியலனாலும் இந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாவே உங்க லோக்கல் பவர்ஷெல்லையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் வந்து பவர்ஷெல் 5.1 மேல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து பவர்ஷெல் 5.1 அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து பவர்ஷெல் பைப்லைன்ல வந்து ஒரு கமாண்டோட அவுட்புட் இன்னொரு கமாண்ட் கொடுக்குறது எப்படின்னு பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ஒரு கமாண்ட் அவுட்புட்டை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். சிஎஸ்வி ஃபைலாக எப்படி எக்ஸ்எம்எல் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ரெண்டு பவர்ஷெல் ஆப்ஜெக்ட் ரெண்டு ஃபைலை ரெண்டு ஆப்ஜெக்டையோ ரெண்டு ஃபைலையோ எப்படி கம்பேர் பண்ணுறது, கம்பேர் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். கம்பேர் ஆப்ஜெக்டோட அலியஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்துருவோம். ஸோ இந்த அவுட் ஃபைல் சொல்ல பார்த்தீங்களா பவர்ஷெல்ல வர அவுட்புட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்ல பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து வெவ்வேறு இன்னொரு கவுட் ஃபைல்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி வந்து பவர்ஷெல்ல வர அவுட்புட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வந்து லோக்கலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அவுட் ஃபைலுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கனாக்கா வந்து அவுட் ஃபைல் வந்து என்ன ஃபார்மெட்டில் வேணால் நம்ம கொடுக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன ஃபார்மெட்டில் கேட்குறோமோ அந்த ஃபார்மெட்டில் கொடுக்கும். ஆனால் எக்ஸ்போர்ட் சிஎஸ்விங்கிறது சிஎஸ்வி ஃபைலாக மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் எக்ஸ்எம்எல்ங்கிறது வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாக மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பட் இந்த அவுட் ஃபைலில் நீங்கள் எந்த ஃபார்மெட் வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெக்ஸ்ட் ஃபைலில் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பவர்ஷெல் ஓப்பன் பண்ணி நம்ம அதே கெட் சர்வீஸ் எடுத்துக்கலாமே. ஃபஸ்ட் நம்ம அவுட் ஃபைலோட கெட் ஹெல்ப் பார்க்கலாம். கெட் ஹெல்ப் அவுட் ஃபைல். ஸோ அதோட சின்டெக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட் ஃபைல் ஃபைல் பாத் ஃபைல் பாத்தோட வேல்யூ வந்து வந்து மேண்டிட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன மேண்டிட்டரி இருக்கான்னு பார்க்கலாமா. ஸோ வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ ஃபைல் பாத்தோட ஃபைல் பாத்துக்கிறது மேண்டிட்டரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அதே மாதிரி கெட் சர்வீஸ் கொடுத்துட்டு ஃபைல் அவுட் இதில் பைப்பில் போட்டு அவுட் ஃபைல் ஃபைல் பாத் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறோம் சி இங்கே பாருங்க டெக்ஸ்ட் ஃபைலில் கொடுக்குறேன். நீங்கள் எந்த ஃபைல் வேணால் கொடுத்துக்கலாம். சி காலன் ஸ்லாஷ் டெம்ப் ஸ்லாஷ் சர்வீஸ் .txt அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் அது இது என்ன பண்ணாக்கா நம்ம பை டிஃபால்ட்டாக என்ன பவர்ஷெல் அவுட்புட் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கும். சாரி அதை அப்படியே நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கும் எந்த கன்வர்ஷனும் பண்ணாது. இங்கே பார்த்தீங்களா அதாவது இந்த விண்டோவில் என்ன இருக்கோ இந்த கெட் சர்வீஸ் விண்டோவில் என்ன இருக்குமோ இந்த விண்டோவில் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து அவுட்புட்டில் காமிச்சிடும். எக்ஸ்போர்ட் சிஎஸ்பியில் என்ன பண்ணிச்சு இது அப்படியே சிஎஸ்பி கமா செப்பரேட்டட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி காமிச்சிது. கரெக்டுங்களா எக்ஸ்எம்எல்ல இது எக்ஸ்எம்எல்ல கன்வெர்ட் பண்ணி காமிச்சிது. இந்த இது அவுட் ஃபைலுங்கிறது இந்த விண்டோவில் என்ன தெரியுதோ அது அப்படியே நமக்கு வெளியே காமிச்சிடும். நீங்கள் என்ன டெம்ப்ளேட் கொடுக்குறீங்களோ இந்த டெம்ப்ளேட்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எந்த ஃபைல் பார்த்துமே கொடுக்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. இருங்க நான் என்ன பண்ணுறேன் இங்கே போயிட்டு அதே இதில் வந்து ஃபைல் பார்த்தே கொடுக்கல வெறும் இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைல் ஃபைலாக வந்துடும். இப்போ பாருங்க இதை நான் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருவேன் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நம்ம டாட் டெக்ஸ்ட்டு எதை வேணால் கொடுத்து பண்ணிக்கலாம். வெறும் ஃபைலாக கூட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட் ஃபைல் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த அவுட் ஃபைலுங்கிறது என்ன பண்ணாக்கா எந்த விதமான ஃபார்மெட்டாக இருந்தாலும் அது வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இது என்ன பண்ணாக்கா அந்த விண்டோவில் என்ன தெரியுதோ அதை அப்படியே அவுட்புட்டாக எடுத்து கொடுத்துரும். அவ்வளோதான் வேலை. எக்ஸ்போர்ட் சிஎஸ்விங்கிறது வந்து எக்ஸ்போர்ட் கமெண்ட் வந்து அவுட்புட்டை கன்வெர்ட் பண்ணும். சிஎஸ்வினா சிஎஸ்வியாக கன்வெர்ட் பண்ணும் எக்ஸ்எம்எல்னா எக்ஸ்எம்எல்ல கன்வெர்ட் பண்ணும். அவுட் ஃபைல்லேருந்து எந்த கன்வெர்ஷனும் பண்ணாது டேரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். இதோட இன்னும் அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா இப்போ கெட் சர்வீஸ் கொடுத்துரும் பார்த்தீங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறோம் இதே ஃபைல்லையே நீங்கள் வந்து அப்பன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அப்பன்னா என்னன்னாக்கா அதுலேயே எழுதுன்னு அர்த்தம். அது வந்து அந்த இடத்துலையும் இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் சிஎஸ்விலையும் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணாக்கா வந்து எக்ஸாம்பிள் கெட் ப்ராசஸ் கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன் ப்ராசஸ் கொடுக்கணும்னா இங்கே பாருங்கள் அப்பன் கொடுத்தனாக்கா இந்த ஃபைல்லையே அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகும். இதே மாதிரி எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட் எக்ஸ்எம்எல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் அப்பன்னு கொடுக்கலாம். அப்பன்னுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா அதே ஃபைல்லே கீழே எழுதிட்டே போ அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இது கெட் சர்வீஸ் முடிஞ்சிச்சா அப்படியே கீழே பண்ணால் கெட் ப்ராசஸ் வருது பாருங்க. அதே மாதிரி நான் சொன்ன பார்த்தீங்களா எப்படி அவுட்புட்டில் காமிக்குதோ பவர்ஷெல் விண்டோவில் காமிக்குதோ அது அப்படியே நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி காமிக்குது பாருங்கள். ஸோ அப்பன்னுங்கிற ஒரு புது கமாண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். பேராமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அப்பன்னுங்கிற பேராமீட்டர் என்ன பண்ணும் அந்த ஃபைலில் கடைசியிலேருந்து திரும்பி கண்டினியூ பண்ணிட்டே போகும். ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைலில் வந்து திரும்பி கீழே கீழே எழுதிட்டே போகணுனாக்கா நீங்கள் அப்பன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அது கீழே கீழே எழுதிட்டே போகும். ஸோ நமக்கு இப்போ அவுட் ஃபைல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கனாக்கா வந்து ஒரு ஃபைலில் வந்து எப்படி எக்ஸ்டிஎம்எல்லாம் கன்வெர்ட் பண்ணுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இப்போது எக்ஸ்போர்ட் சிஎஸ்வி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு
எக்ஸ்எம்எல் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, அவுட் ஃபைல் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு, கம்பேர் ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், எச்டிஎம்எல்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பவர்ஷெல் அவுட்புட்டை எப்படி ஹெச்டிஎம்எல்லாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு இதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம நிறையா வெப்சைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வெப்சைட்ஸ் எல்லாமே ஹெச்டிஎம்எல் பேஜஸ் தான். ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து பவர்ஷெல்லேருந்து ஒரு டேட்டா எடுத்து அதை ஹெச்டிஎம்எல்லாக கன்வெர்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஒர்க் வரலாம். ஸோ ஒரு பவர்ஷெல்லில் வர அவுட்புட்டை எப்படி ஹெச்டிஎம்எல்லாக கன்வெர்ட் பண்ணுது, அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும், ஒரு கமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டை வந்து இன்னொரு கமாண்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு பைப் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டிஸ்பிளே அவுட் பவர்ஷெல் விண்டோவில் என்ன வருதோ அது அப்படியே வெளியே வரத்துக்கோ, இல்லாட்டி வந்து எந்த விதமான ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ அவுட் ஃபைல் யூஸ் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது கெட் சர்வீஸே எடுத்துப்போமே, கெட் சர்வீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்டிஎம்எல் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஹெச்டிஎம்எல்க்கு என்ன கமாண்ட் தெரியாதுங்கிறதுனால கெட் கமாண்ட் போட்டு, இப்போ நமக்கு என்ன வந்து தெரியும்னாக்கா வந்து பேர் தெரியும், ஹெச்டிஎம்எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னு தெரியும். எக்ஸ்போர்ட்டில் வந்து ஹெச்டிஎம்எல் நம்ம பார்க்கல, ஆனால் வந்து ஹெச்டிஎம்எல்லாம் நமக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைலாக வேணும், ஹெச்டிஎம்எல்ங்கிறது பேர் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம், நவுனில் போயிட்டு ஹெச்டிஎம்எல் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் ஹெச்டிஎம்எல், ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் பார்த்தீங்களா, கன்வெர்ட் டு ஹெச்டிஎம்எல்னு வருது. நீங்கள் நினைக்கலாம் உனக்கு கமாண்ட் தெரியும், நீ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போடுற அப்படின்னு நினைக்கலாம், கண்டிப்பாக வந்து எனக்கு கமாண்ட் தெரியுங்கிறதால தான் டேரெக்டாக போடுறேன். நீங்களும் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி பார்க்க 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 உங்களுக்கு கமாண்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் நிறையா கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண உங்களுக்கே வந்து எந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஹெல்ப் ஃபைல்லாம் யூஸ் பண்ணாமலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நான் கமாண்ட் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு கமாண்ட் இல்லைங்க கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குங்கிற இடத்துல விட்டுருங்க, இந்த சீரிஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஃபியூச்சரில் நீங்கள் நிறையா கமாண்ட் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு வந்து ஹெச்டிஎம்எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கமாண்ட் இருக்குது, என்ன பண்ணும், கன்வெர்ட் டு ஹெச்டிஎம்எல்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கெட் சர்வீஸ் கொடுத்துட்டு அந்த அவுட்புட் வந்து கன்வெர்ட் டு ஹெச்டிஎம்எல் கொடுத்தா என்ன ஆகணுங்க, ஹெச்டிஎம்எல் கன்வெர்ட் ஆகிடும். ஃபஸ்ட் அது ஹெல்ப் டாக்மெண்ட் பார்த்துடலாமா, கெட் ஹெல்ப் கன்வெர்ட் டு ஹெச்டிஎம்எல். கொடுத்துனாக்கா இங்கே பாருங்க என்ன நினைக்கிறது கன்வெர்ட் HTML க்கு வந்து மேண்டேட்டரி பேராமீட்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டர் ஸ்ட்ரிங் எதுவுமே மேண்டேட்டரி இல்லை. ஸோ கன்வெர்ட் HTML க்கு ஏதாவது இன்புட் கொடுத்தா அது கன்வெர்ட் பண்ணிக் கொடுக்கும், இல்லைனா வெறும் எதுவுமே கொடுக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கெட் சர்வீஸோட இன்புட்டே எடுத்துகிட்டு போய் கன்வெர்ட் HTML கொடுக்குறோம். கன்வெர்ட் டு HTML பார்த்தீங்களா, இந்த மாதிரி கச்சாமச்சான வரும் நமக்கு, ஏன்னா அவுட்புட் வந்து வெளியே காமிச்சிருது. நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் ஃபைலாகவே வந்து வெளியே கொண்டு போகலாம். நமக்கு இன்னொரு கமாண்ட் தெரியும், இங்கே பாருங்கள் மூணாவது பைப் யூஸ் பண்ணுற பாருங்கள், அவுட் ஃபைல் என்ன தெரியும், இந்த அவுட் ஃபைல் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அவுட்புட்டை வந்து நம்ம எந்த எக்ஸ்டென்ஷன் வேணால் அவுட்புட் ஃபைலாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், C:\Service.html ஹெச்டிஎம்எல் ஃபைலாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் பண்ணிட்டேன்னா, இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் ஃபைலாக இருக்கும் பாருங்கள், சீல டெம்பிள் தானே போனோம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் இதை ஓப்பன் பண்ணினாக்கா இங்கே பார்த்தீங்களா. ஸோ இது நீங்கள் வந்து என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டுங்கிறத நீங்கள் ஏதாச்சும் வெப் ப்ரௌசர்லையோ இல்லாட்டி வந்து ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியோ வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட் ஃபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு, இந்த கன்வெர்ட் டு ஹெச்டிஎம்எல் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெட் ஹெல்ப் கொடுத்துட்டு கெட் கமாண்ட் கொடுத்துட்டு நவுனில் வந்து, ஏன் நவுன் சொல்கிறேன், கன்வெர்ட்டுங்கிறது வந்து வேர்ப் செய்கிற வேலை ஓகேங்களா. ஸோ நம்ம செய்கிற வேலையை கொடுக்கிறது வந்து வேர்ப், பேரை கொடுக்கறது தான் வந்து நவுன் ஓகேங்களா. ஸோ கன்வெர்ட்டுங்கிறது வந்து செய்கிற வேலை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், கெட் கமாண்ட் வேர்ப் கொடுக்குறோம், ஸ்டாரில் கொடுத்தா வைல் கார்ட் அர்த்தம் கன்வெர்ட். இங்கே பாருங்கள் எத்தனை கன்வெர்ட் இருக்கு பாருங்கள், கன்வெர்ட் ஃப்ரம் சிஎஸ்வி, கன்வெர்ட் ஃப்ரம் சிஎஸ்வி, சிஎஸ்வி ஃபைலன் கன்வெர்ட் பண்ணுது, ஜேசன் ஃபைலன் கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லுது, டூவில் இருக்கனா கன்வெர்ட் டூ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்கிட்ட வந்து இப்போ ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்காது, சிஎஸ்வி ஃபைலை கன்வெர்ட் பண்ணு, இல்லைனா வந்து ஜேசன் ஃபைலை கன்வெர்ட் பண்ணு, எக்ஸ்எம்எல் ஃபைலை கன்வெர்ட் பண்ணு, இந்த மாதிரி இத்தனை கன்வெர்ட் கமாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாக்கா, இந்த ஒரு கமாண்டாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அந்த டாஸ்கில் வந்து இதில் ஒரு கமாண்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ கன்வெர்ட் ஹெச்டிஎம்எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நம்ம அவுட் ஃபைல்லே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவுட் ஃபைல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வச்சேன், நீங்கள் நார்மலாக விண்டோஸ் யூஸராக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இப்படி கூட பண்ணலாம், கெட் சர்வீஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. ஒரு ஆரோ கொடுத்தா வந்து service.txt வச்சுக்கலாமே, C:\Service கொடுத்துட்டு இதுவும் அவுட் ஃபைல் ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலாக, டெம்ப் ஸ்லாஷ்
ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் அவுட் ஃபைல் ரெண்டுமே ஒன்று தான். இது ஒரு ஆராக கொடுத்தனாக்கா வந்து அந்த ஃபைலில் எழுதாது, திரும்பி திரும்பி எழுதாது, அப்படியே ஒரே ஃபைலாக வந்துடும். இது ரெண்டு ஆரோ கொடுத்தனாக்கா அதுக்கப்புறம் அப்பண்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த அப்பண்டு தான் ரெண்டு ஆரோ. ஸோ இது வந்து அவுட் ஃபைலோட கமாண்ட் லைன் வெர்ஷன். ஸோ கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்படி யூஸ் பண்ணுவீங்க, பவர் ஷெல் யூஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் பைப் போட்டு அவுட் ஃபைல் அப்படின்னு கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் சிஎஸ்பினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இம்போர்ட் சிஎஸ்பினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அவுட் ஃபைல் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், கம்பேர் ஆப்ஜெக்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அடுத்து வந்து கெட் கண்டென்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அவுட் ஃபைல்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பவர் செல்லில் வர அவுட்புட்டை வந்து எந்த விதமான ஃபார்மேட் வேணாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, ஹெச்டிஎம்எல் எதுவாக இருந்தாலும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த அவுட்புட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதே ஃபார்மேட் வந்து இங்கே வந்து அவுட் ஃபைலில் வந்து நிற்கும், கரெக்டுங்களா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி கெட் கண்டென்ட்டுங்கிறது என்னன்னாக்கா வெளியேந்து வர எந்த ஃபார்மேட் ஃபைலை வேணால் பவர் செல்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், கெட் கண்டென்ட் கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹெச்டிஎம்எல் ஃபைல் எடுக்கிறேன், சி காலன் ஸ்லாஷ் டெம்ப் ஸ்லாஷ் சர்வீஸ் டாட் ஹெச்டிஎம்எல் கொடுக்கலாமே, இங்கே வச்சுங்களா ஹெச்டிஎம்எல் ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கெட் கண்டென்ட் கொடுத்து டெக்ஸ்ட் ஃபைல் இம்போர்ட் பண்ணலாம். என்ன எந்த ஃபைல் வேணால் இம்போர்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், சொல்லுது சாரி இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இல்லைன்னு காமிக்குது. என்ன ஃபைல் அப்போ சர்வீஸ் டாட் சாரி இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி, ஸோ எல்லா எல்லா ஃபைலையும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபைலாக இருந்தாலும் சரி, ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு கெட் கண்டென்ட்னு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. அதே மாதிரி பவர் செல் அவுட்புட்டை வந்து எந்த விதமான ஃபைலுக்கு அவுட்புட் பண்ணுறதுக்கும் வந்து அவுட் ஃபைல்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பவர் செல்லில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் பைப்லைன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து அந்த பைப்லைன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு கமாண்ட் வந்து இன்னொரு கமாண்டுக்கு வந்து இன்புட்டை பாஸ் பண்ணுது, இன்னொரு கமாண்ட் எப்படி அதை அவுட்புட்டாக கொடுக்குதுங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். அப்புறம் வெவ்வேறு விதமான ஃபைல்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுதுங்கிறத பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பைப்லைன் பற்றி பார்ப்போம். அதை தான் வந்து நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் பைப்லைன் எப்படி யூஸ் பண்ணுதுன்னு தெரியும், அது மூலமாக தான் பைப்லைன் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட கீ டேக்அவே பாயிண்ட்ஸ் இது தான். ஸோ இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற போல் உங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணி இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா இந்த வீடியோ திரும்பி பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் எழுதுங்க. ஸோ நான் அடுத்த செக்ஷனில் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து நான் ஒன் நோட்டில் எப்படி நான் எழுதியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த கீ டேக்அவே பாயிண்ட்ஸ்க்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் எப்போவுமே பண்ணுற போல் சின்டெக்ஸில் வந்து டார்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரெண்டு ஒரு பாயிண்ட்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன், ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ரைட்டு, அதுதான் தப்புன்னு கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க, இதை பார்த்து ரெஃபர் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த செக்ஷனில் என்ன பார்க்கலாம்னாக்கா வந்து இந்த வீடியோக்கு உண்டான டாஸ்க் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த டாப்பிக் உண்டான டாஸ்க் வந்து இது தான். ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் வந்து கெட் ஒரு சர்வீஸை கெட் பண்ணும், சர்வீஸை கெட் பண்ணிட்டு அதை வந்து சிஎஸ்வி ஃபைல்லையும் எக்ஸ்எம்எல் ஃபைல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணும். அந்த ஃபைலை வந்து சர்வீஸ் டாட் சர்வீஸ் ஒன் டாட் சிஎஸ்வி சர்வீஸ் ஒன் டாட் எக்ஸ்எம்எல்ங்கிற ஃபைலில் சேவ் பண்ணும். அப்புறம் வந்து டபிள்யூயூஏ இந்த சர்வீஸை வந்து நீங்கள் வந்து பவர் செல் மூலமாக ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு ஒரு கமாண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியல ரெஃபர் பண்ணுங்கள் முன்னாடி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறையா வாட்டி, இந்த வீடியோலையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கமாண்ட் மூலமாக அந்த பவர் இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் திரும்பி வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் சர்வீஸ் டூங்கிற விதத்தில். அப்புறம் அந்த ரெண்டு ஃபைலையும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். எப்படி ப்ராப்பர்ட்டி நேம் வச்சு கம்பேர் பண்ணுறோங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நேம் வச்சு கம்பேர் பண்ணி அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னாக்கா வந்து ஒன்றுத்தில் வந்து ப்ராப்பர்ட்டி சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்காம மாதிரி காமிக்கும், இன்னொருத்தில் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்காம மாதிரி காமிக்கும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கனாக்கா கெட் ப்ராசஸ் கமாண்டை வந்து அவுட் ஃபைல் யூஸ் பண்ணி வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து அதே ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்து அதை வந்து டெக்ஸ்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரே கமாண்ட்லேயே வந்து டபிள்யூஎஸ்யூ இந்த சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இதை, அதை வந்து ஒரே கமாண்டில் ஸ்டாப் பண்ணதுக்கு பைப்லைன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அதையும் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலும் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ரெஃபரன்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா அந்த கன்வெர்ட் கமாண்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா போன எக்ஸாம்பிளில், அதெல்லாம் என்னென்னங்கிறத வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக போய் செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு டாபிக் தான், அதுக்கப்புறம் நீங்கள் பவர் செல் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது இதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த
கீ டேக்அவே பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்க கமாண்ட்லாம் வந்து ஒரு ஒரு கமாண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வருது என்னங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை கரெக்ஷன்ஸ் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த பவர் ஷெல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அன்டில் தென், சி யூ, பை பை.